வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் லயா ஹாபியஸ் சேனலுக்கு வணக்கம். நீங்கள் மேலும் மேலே வளர்ந்து வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்போது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஒயிட்டு, பிளாக், பிளாக் ஆர்கிடு, பிளக்கார்ட்ஸில் இதெல்லாம் சொல்கிறேன். பிளாக் டிராகன், அப்புறம் பிளாக் சாமுராய், காப்பர் சாமுராய், காப்பர், அப்புறம் பிளாக்கில் வந்து டபுள் டெயிலு, இந்த வரைட்டிஸ் எல்லாமே வந்து ரீட்டெயில் சேல்ஸ்க்கு அவைலபிள். இது எல்லாமே இருக்குது, பட் இங்கே டிஸ்பிளேஸில் அது எல்லாத்தையும் காட்ட முடியல. மொத்தம் ஒரு 15 டேங்க்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். பெஸ்ட்டாக பிக் பண்ணி காட்டணும் அப்படின்றதான் காமிச்சிருக்கேன். இது எல்லாமே எல்லோ ட்ராகன்லாம் ஃப்ரைஸ் ரெடியாக இருக்குது, அதை இப்போதைக்கு கேட்டிங்கன்னா இருக்காது. எல்லோ ட்ராகன் இருக்குது, ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, அப்புறமா எல்லோ. இந்த காம்பினேஷன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இல்லை, இங்கே வந்து ஃபஸ்ட்டாக போட்டு எல்லோ வெர்சஸ் ரெட் போட்டு ஒரு ஆரஞ்சுக்காக பிளான் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது யூஸ்வல் எல்லாருக்குமே நோன் ஃபேக்ட் தான். பட் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ப்ளூ சாமுராய் ஒரு 10-12 ஸ்டெயின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நிமோ கேண்டி அதிலவே வந்து ஹெல்பாயோட ஹெல்பாய் சீரீஸ்ன்னு சொல்லி இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு இருக்கும். பட் குவாலிட்டி இப்படி தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட சேல்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கேட்டு வாங்கிக்கலாம். வீடியோ கூட பார்க்காம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தவிரவும் இன்னும் நிறைய உள்ள பொக்கிஷங்கள்லாம் இருக்குது டேங்க்கில். வேறு என்ன சார் இருக்குது? பாக்ஸர் விட்டிங்களே, பாக்ஸர்ஸ் நம்ம அதாவது இந்தியான்னு சொல்லி அதை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நிறைய ஒரு 30-40 குரூப்ஸில் இருக்கும், யாருமே இந்த மாதிரி அவைலபிளாக பார்க்கல. அதனால் வந்து சும்மா ஒரு அசம்ஷன் எங்களுக்குள்ளே, இப்போது யாருக்கிட்டமே இல்லைன்ற அசம்ஷன் இருந்திருந்ததுன்னா ஒரு 6 மந்த்தாக நம்மக்கிட்டேருந்து அதை சேல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து போயிருக்கலாம். பட் அதோட ஸ்லோ மூமெண்ட்டுமே ஸ்லோ தான். பாக்ஸஸோட பாக்ஸர் பிளக்கெட்டோட மூமெண்ட் ஸ்லோ. அதனால் அந்த ஸ்டெயின் யூனிக்காகவே தனியாக வச்சுருக்கோம். இன்னும் கூட ஒரு 400-500 மீன் பாக்ஸஸ் இருக்கும். லய ஹாபிஸ் சேனல்ஸ் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ணி என்ன இதுக்காக கேட்டிருந்தாங்கன்னா, அவைலபிள்ஸும் உங்களோட பெஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குது, அது வந்து மோர் லைக் ஒரு சேல் போஸ்ட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு வீடியோ டைப்புக்காக கேட்டிருந்தாங்க. பட் சேல் போஸ்ட்டு இந்த இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைசிங் பண்ணலை, அது இன்டென்ஷனலாகவே அதை ஹோல்ட் பண்ணுறேன். பட் அவங்களோட நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஆவரேஜாக வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பேராக கொஞ்சம் ஒரு நீமோ கேண்டி எடுக்கணும்னு வந்தால் கூட 400 ப்ரைஸ் ஒரு பேரு. அது பெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரீட் ஆகிற சைஸில் தான் கொடுப்போம். அதுலேருந்து 1200-1500 வரைக்கும் இருக்குது. ஒரு சில பேரண்ட்டெல்லாம் நாங்கள் இம்போர்ட் பண்ணி எங்களுக்கு ப்ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அது ப்ரீட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரொம்ப சொல்லியே கொடுப்போம், இது ப்ரீடபிள் பேர், ப்ரீட் ஆயிருக்கு ஒன் டைம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 வரைக்கும் போகும், அதிகபட்சமாக அந்த ரேஞ்சில் இருக்கிறது. இப்போது சும்மா உங்களுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவைலபிள்ஸ் ஐட்டம்ஸு நம்மகிட்ட யூனிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாகவே ஃப்ளார் அடிச்சிட்ருக்காங்க அங்கே பாருங்கள். அதில் இப்போ பார்க்குறது வந்து காப்பர் பிளாக் மாம்பா. அந்த பேரண்ட்டுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரிடிக் பண்ணி ப்ரீட் பண்ணது, அது நம்மளோட ஃபார்ம் ப்ரீட். அது அதுக்கு பின்னாடி இருக்கிற காப்பரும் நம்மளோட ஃபார்ம் ப்ரீட். ரெண்டு பேருமே வந்து டெயில் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 180 டிகிரி கிளாடல் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறவங்க. இந்த ஃப்ரண்டில் இருக்கிறது நல்ல கேலக்ஸி பேட்டர்னில் இருக்கிறதுனால அவனை டிஸ்பிளேயில் போட்டோம். ஸோ இதை எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணால் நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பிளாக் டிராகன் கிடைக்கும், பிளாக் மாம்பா கிடைக்கும், பிளாக் ஸ்டார் கேலக்ஸிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் அதுக்கான பேர் வந்து எடுத்து ஃபீமேலாக வைக்கலை, ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்பான் ஆகிட்டு டேங்க்கில் வந்து மூவ் பண்ணும் அப்படின்னால அதை எடுத்து காமன் டேங்க்கில் போட்டாச்சு. ஸோ காப்பர் அவைலபிள். காப்பர் இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு 20-30 பேர்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவலாக இந்த குவாலிட்டிக்கு. இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் செமி ஜெயின்ஸுன்னு சொல்லிடுறீங்க. இதெல்லாம் நல்ல க்ரோன் அப்பு, இதை வந்து இன்டென்ஷனலாக வளர்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஒரு டேங்க்கில் செக்ரிகேட் பண்ணி கொஞ்சம் நல்ல வாட்டர் கண்டிஷன் கொடுத்து இது பண்ணுது. இந்த ப்ரீட் இந்த ரேஞ்ச் ஆஃப் காப்பர் வந்து நான் 2012 ஸ்டார்ட் பண்ண போகும்போது பார்த்தேன். இதை எடுத்துகிட்டு வரணும்னு இந்த ஸ்டெயினுக்காக ஒரு 9 மந்த் ஒர்க் அவுட் பண்ணோம். இதிலேருந்து ஒரு பேரண்ட் எடுத்து அதில் லைன் ப்ரீட் பண்ணி 6th மந்த்லேருந்து இன்னொன்று பண்ணி இதை எடுத்தோம். இதுக்கு ஏஜே பார்த்திங்கன்னா 4 மந்த்து தான் இருக்கும், ஆனால் சைஸ் டெஃபினட்டாக செமிஜெயின் சைஸில் இருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபார்ம் ப்ரீட் நீமோ மேல் மட்டும். பேரண்ட் ஃபீமேல் வந்து லைன் ப்ரீட் பண்ணக்கூடாது, சாரி இன்ப்ரீட் பண்ண வேண்டாம்னு லைன் ப்ரீட்காக வேறு மாற்றி பண்ணணுன்ட்டுன்னு இம்போர்ட் பண்ண பேரண்ட் ஃபீமேல். அது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் நீமோ, நீமோ கேண்டி கிடையாது, ஜஸ்ட் நீமோ. இந்த மேலுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு செட்டு ஸ்பான் ஆகி ஒரு கார்டிங் ஃபாதர்ஸ். நான் யூஸ்வலாக அதுதான் ஒரு 5000 ஃப்ரைஸ் இருக்கிற ஒரு டேங்க்கில் ஒரே மேல் மட்டும் விட்டு வளர்ப்போம். அந்த மேலாம் பார்த்திங்கன்னா செமிஜெயின் சைஸுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அதுதான் இது பர்ஃபெக்ட் நீமோ, ஜஸ்ட்டு பை கலரு ஆரஞ்ச் அண்ட் ரெட் பேஸ் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ இது மாதிரியே சின்ன ஸ்டேஜ், இதே அக்யூரேட்டாக இவ்வளோ கிளாசிக் குவாலிட்டியான்னு இல்லாமல் ஜஸ்ட் நீமோவே வந்து நல்ல குவாலிட்டியாக கிளாடல், ஃபின்ஸ், அந்த வென்ட்ரல், டாட்ஸல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அதோடய ப்ரைஸ் ரேஞ்சு 400. அது எதுவுமே ரீட்டைல் ப்ரைஸிங் ஃபார்ம் விசிட்டர்ஸ்க்கானது சொல்கிறேன். ஹோல்சேல் கேட்டுட்டு இல்லைனா ஒரு பேர் ரெண்டு பேர்லாம் நீங்கள் கேட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளால் அதை கொரியர் பண்ண முடியாது. கொரியர் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு. எனக்கு இன்னும் அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு தெரியல, அதனால் நான் ஒன்றும் அதுக்கான அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஓகே,
ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் கோயி கேலக்ஸி. ஸோ கோயி உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட் பேஸில் இருக்குது, அது ஸ்கேல்ஸ் எல்லாமே நல்ல டாட்ஸு இருக்கிறதுலே நல்ல. இதை ஒரு என் ஃப்ரெண்டு வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட பேரண்டபிளாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீட் பண்ணி எடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பானிங்க்கே ரெடி ஆயிடுச்சு, அது ஒரு 10 days இருக்கும், அது ப்ரீட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கிரேடில் கொடுக்குற ப்ரைஸிங் கணக்கு. ஃபீமேல் இதை விடவும் நல்லாவே பேர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு செட்டுக்காகன்ட்டுன்னு, இது ஒரு அவைலபிளுக்காக இதை போட்டிருக்கோம். பட் மேலோட பேட்டர்னுக்காகவே இது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 40% வந்து கேலக்ஸி கொடுத்துரும் அவுட் ஆஃப் 100. டெய்லோடது பார்த்திங்கன்னா 180 degrees வந்து தாண்டி இருக்கிறதுலும் ப்ளஸ் ஃபோல்டிங்ஸ் நல்ல ஃபோல்டிங், இதிலருந்து வர குட்டி எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஓவலிஷாவோ இல்லைன்னா 180 degrees கூட ரீச் ஆகாமல் இருக்கிற மாதிரி எந்த டெய்லுமே போகாது. இதெல்லாம் தான் ஒரு பெஸ்ட்டு பேரண்டபிளாக சூஸ் பண்ணுற மேல். பாலா சார், பாக்ஸர் பற்றி எதாவது சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்கள் பாக்ஸர் தானே? இவர் தான் பாக்ஸர். பாக்ஸர்னு வெரைட்டி எப்படின்னா, நம்மகிட்ட நம்ம சொல்லப்போனால் இந்தியாவில் நம்மக்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, பட் நம்மகிட்ட தான் இப்போ இருக்கிற ரன் ஆஃப்ல நம்மகிட்ட இருக்கு இந்தியாலேயே. எஸ் எஸ், இந்தியா கண்டிப்பாக. அப்புறம் இதோட வெரைட்டி எப்படின்னா, இது ரெண்டு ஷேட்ல இருக்கும், ஒன்று ப்ளூ ஒன்று ரெட்டு, ரெண்டு ஷேட்ஸில் இருக்கும் பாடி ஷேட்ஸ். இது எப்படின்னா நார்மலாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்கும், பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது ஒரு ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு வைல்டு வெரைட்டி. வண்டர்ஃபுல் சார். எஸ், இது ஒரு வைல்டு வெரைட்டி. ஆனால் இதோட அதான் இது பிளக்கார்ட்ஸ்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஆட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா ஒரு பெஸ்ட்டு கேர்டேக்கர் ஆக்சுவலாக. கேர்டேக்கர் ஒரு ஒரு ப்ரீடிங் பண்ணிங்கன்னா, இது எவ்வளோ ஒரு ஹார்டஸ்ட் டைப்போ அதை ப்ரீட் பண்ணிங்கன்னா மற்ற ஃபிஷெல்லாம் ஒரு 400-500 இது காப்பாற்றுதுன்னா, இது ஒரு 600-700 eggs லே பண்ணாலும் அவ்வளோத்தையுமே காப்பாற்றும். இதோடது இதோடது வந்து இதோடது ப்ரைஸிங் வேணால் நான் சொல்கிறேன். பாக்ஸரோட ரேஞ்சு இது 400 நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா இது வந்து ஃபார்ம் ப்ரீட் பண்ணியிருக்கோம். இது நம்மகிட்ட நிறைய இருக்குது, இருந்தாலும் அதை பிரேக் பண்ணுறதுக்காகனு இல்லை, ஹோல்சேல் ப்ரைஸிங்கே 400 இது. இது இப்போ வந்து ஹெல்பாய் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூவிங்கில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஹெல்பாய் நம்ம எடுத்தோம், அதோட ப்ரீடிங் பேர் தானே போல, அதுக்கு வந்தது தானே இதெல்லாம். அதுதான் இதில் எடுத்துகிட்டு ஒரு 4 months வெயிட் பண்ணி இன்னும் கஸ்டமருக்கு ஒருத்தர் கூட கான்ஃபிடென்ட்டாக இது ஹெல்பாய்னு சொல்ல முடியாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது ஹெல்பாய் சீரீஸ் பட் அவைலபிள் ஃபார் சேல்ஸு. இதை எடுத்து ப்ரீட் பண்ணாலும் அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 10% நல்ல கிளாசிக் ஹெல்பாய்ஸ் கிடைக்கும், பிளாக் அண்ட் ரெட் ஷேட்ஸு, இல்லைனா பிளாக் ஐ அண்ட் ஃபுல் ரெட், அந்த மாதிரி ஒரு கிளாசிக்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஹெல்பாய்ஸ்லாம் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்ல பெஸ்ட்டாக சூசபிள் பேரண்ட் போட்டு ரிசல்ட் வந்து இதில் இப்படி இருக்கும், இன்னும் 2-3 கீழே இருக்கும். அதனால தான் எந்த கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இதை கொடுக்க போகும்போதும் இது பர்ஃபெக்டான ஹெல்பாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. இதை அதோட ஜீன் சேஞ்ச் ஆகும், ஜீன் சேஞ்ச் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ப்ரீட் போட்டேன். ஏன்னா நம்ம இந்த டைமே போட்டிருக்கோம், ரெண்டு பேர் எடுத்து போட்டிருக்கேன் நான், ஏன்னா ஜீன் மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் லைனேஜில் அவங்களோட பேர் அதோட பெஸ்ட்டாக நம்ம அவங்களோட பேரண்ட்டும் அவங்களோட டாட்டர் அந்த நம்ம லைன் ப்ரீட் பண்ணால் இன்ப்ரீட் பண்ணியிருக்கோம், லைன் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ரைட், இவர் வந்து நம்ம ஃபார்ம் ப்ரீடு எல்லோ. ஸோ நாட் அ பர்ஃபெக்ட் கேலக்ஸி, பட் கேலக்ஸி ஸ்டெயின்ஸ் அந்த டாட்ஸ் வந்து அங்கங்கே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைகர் எல்லோ இல்லை ஒரு பேச்சஸ், அந்த மேலே இருக்கிற அந்த ஷேட்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக தெரிஞ்சுதுன்னா இன்னும் கிளியராக கால் அவுட் பண்ணிடலாம் அது ட்ராகன்ட்டுன்னு. நல்ல கிளாடல் இதுதான் ஃபார்மில் வந்திருக்கிறது, ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற நம்ம லைன் ப்ரீட் இது. எல்லோ டைகர் வந்து இதை எல்லோ டைகர் சொல்லிடுவாங்க, பட் ஆக்சுவலாக டைகர்னு கால் அவுட் பண்ணுறதுக்கு பதில் ஜாகுவார் இல்லைன்னா சிறுத்தை அந்த மாதிரி சீத்தா ஏதாவதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கான பேட்டர்ன்ஸ் தான் வந்து இந்த எல்லோ அண்ட் பிளாக் அண்ட் டாட்ஸ் இருக்கு. பலா, இந்த மோட்டரை அன்பிளக் பண்ணி விடுக்கண்ணே. இது வந்து ப்ளூ சாமுராய். இது இதுவுமே வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, நிறைய இடத்துல போஸ்ட் போட்டு பார்த்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் ஆல் த சைட்ஸ் ஆஃப் த ஃபின்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக கேப்சர் பண்ணுறதுக்காக, சாரி ப்ராப்பராக வளர்த்து நல்லபடியாக வச்சு வச்சுருக்கோம். ஒரு ஒரு ஃபார்ம் குவாலிட்டி உள்ளேருந்து நம்ம ரூமுக்கு வருதுனாலுமே இட் ஹேஸ் டு அச்சீவ் ஆல் த சைட் ஆல் த குவாலிட்டி, கிளாடல் சரி, வெண்டல் சரி, ஆனல் சரி, எல்லா சைட்லுமோ ப்ளஸ் பேச்சஸ்ஸு அந்த மாதிரி இருக்கணும். இதை விடவே வந்து இது டெயில் குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு சொல்லி இதை எடுத்துருக்கோம். இதை விட இன்னும் பெஸ்ட்டு பேச்சஸ் சாமுராய்னு சொல்கிற அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஸ்டொமக் ரீஜன் மட்டும் தான் பிளாக்கிஷாக இருக்குது. இது கூடவே இருக்கிறவங்க எப்படியும் இது வந்து ஒரு 15-20 pairs இருக்கும், 15 pairs இருக்கும். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டானதெலாம் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் மைன்யூட்டாக டெயில் எஜஸ் வந்து பிளண்ட்டாக இருக்கும். பட் இது எல்லா சைட்லுமே நல்லாயிருக்கு வித் குட் பேர். பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல இது தெரியும்.
இந்த ஃபீமேல் பின்னாடி இருக்கிறதுனால அதோட கலர் ப்ராப்பராக கேப்சர் ஆகலை. ஓகே, இது நம்ம ஃபார்மோட ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ஃபார்மேஷன் காப்பர். அங்கே பாருங்கள், உங்களே ஃப்ளார் அடிச்சுட்டு வருது. ஃபீமேலோட டெய்லுமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஷுவல் காப்பர் இல்லாமல் ஒரு காமனாக கால் அவுட் பண்ணுற ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்கிற காப்பர் ஃபீமேல். அந்த ஃபீமேலோட ரெஸ்பான்ஸும் மேலுமும் பாருங்கள். இது நல்ல ப்ரைஸிங்க்கு இது கொடுத்துருக்கேன். இது ஃபார்மில் கொடுத்து பண்ணாலும் கூட ஆல் சைடு நல்ல கிரேடு அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஆனல் பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரிக்கான ஷார்ப் எட்ஜஸும் 180/3 இருக்கிற டெய்ல் குவாலிட்டி. ஃபீமேலோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள். இப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் ப்ரீடிங் போட்டோம்னா மஸ்ட் ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் ஸ்பான் ஆயிரும். இதுலவே வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே வந்து நம்மகிட்ட ஃபார்மில் இதெல்லாமே வந்து ப்ரீமியம் கிரேட்ஸாக கொடுக்குற ஃபிஷ்ஷஸ்ஸு. இது வந்து ஒரு 2 இல்லைனா ஒரு 3 பேர் எடுக்கிற மாதிரி இருந்தோம்னா பார்சல் பண்ணலாம். அதுவுமே கொரியர் பண்ணுறதுக்கு கஷ்டம். கொரியர் பண்ணுறது யூஸ்வலாக 3-4 டேஸ் இல்லை 1-2 டேஸ்னா அட்லீஸ்ட் ஆகிடும். பார்சல் இன்றைக்கி அமிச்சா நாளைக்கு காலையில் போயிடும். அதனால் பார்சல் அகைன் ஒரு சின்ன நோட் மட்டும் சொல்லிக்கிறேன், யாராவது ஒரு மினிமமாக ஒரு 2500 ரூபாய்க்கு ஃபிஷ் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பார்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிமம் ரேஞ்ச் ஓகே. இவன் நம்ம ஃபார்ம் ப்ரீடு, இவன் அவைலபிளாக இருக்கணும்னா 1200 இந்த பேர். ஃப்ளார் அடிமா, ஏன்னா இது காம்படிஷன் கிரேடுக்கு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? காம்படிஷன் கிரேடு இருக்குது, நம்ம ஒரு ஸ்பான் பண்ணலாம். பண்ணிவிட்டு கொடுத்தா இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இது ஸ்பான் ஆன சக்ஸஸ்ஃபுல் பேருன்னு நிறைய பேர் என்னென்னா ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாகவும் எல்லா சைதான் குவாலிட்டியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்ட பிறகு ப்ரீட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்பயுமே ஃபிஷ்ஷு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு தான் வி வில் பி ரெஸ்பான்சிபிள். அது 100% ப்ரீட் ஆகும்னு நினச்சா நம்மக்கிட்டவே எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல. லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்தில் எத்தனை பக்கெட் சார் ப்ரீடிங் போட்டிருப்போம்? 50-60 போட்டிருப்போம். 1 மாதம் இல்லை சார், மொத்தமாக எத்தனை ஸ்பான் ட்ரை பண்ணியிருப்போம்? 200 பக்கெட்டு கண்டிப்பாக. அதில் எத்தனை பாஸ் ஆச்சு? ஒரு 12-15 கூட இல்லை. ஒரு 50 போட்டாலே 6 அப்படின்னு தான் வந்தது. அதனால தான் குவாலிட்டியாக பண்ணுறதே அதில் பார்த்தீங்கன்னா 50 பக்கெட் போடணும்னா ரன்னிங் குவாலிட்டி கொஞ்சம் பண்ணுவோம், ப்ரீமியம் கிரேட்ஸுக்கு கொஞ்சம் பண்ணுவோம். மேலே ஃபஸ்ட்டு ஒரு கவரேஜில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ் எடுத்துருப்போம். நல்ல ப்ராப்பர் ஃபின்ஸில் கிளாடல் இதெல்லாம் இருக்குன்னு ஒரு செமி ஜெயின் சைஸுக்கு வளர்த்த ஒரு பிளாக் கேலக்ஸி இல்லைனா பிளாக் டிராகன் இல்லை பிளாக் சாம்ராய், அந்த 3 பேட்டர்னில் என்ன வேணால் வரும். ஒரு பிளாக் டிராகன் நீங்கள் ஸ்பான் பண்ணிங்க அப்படின்னாலுமே இது பாருங்கள் பெஸ்ட்டு பிளாக் சாம்ராய். ஆனால் இன்னும் ஃபேஸ் மாஸ்க் அந்த மேலே பார்க்குற இடத்துல கவரேஜ் வந்து ஒயிட்டாக இருந்துட்டு ஒரு 40% வந்து ட்ராகன் ஸ்கேல்ஸும் 60% வந்து பிளாக்காக இருந்தால் ஒரு காம்படிஷன் கிரேடு பிளாக் சாம்ராய். இதெல்லாம் பர்ஃபெக்டாக பிளாக் சாம்ராய் சொல்லலாம். பட் காம்படிஷன் கிரேடுக்காக இருந்தால் இன்னும் ஹெட் கவரேஜ் இருக்கணும். அது மாதிரி எடுத்துருந்தோன்னா இதை அந்த ரேஞ்சு நம்ம அந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம ஆள் ஃப்ளாரிங் அடிக்க ஆரம்பிச்சானா? அவர் நம்ம வீட்டு பிள்ளை. அந்த பின்னாடி அதோட டெய்ல்ஸ் வந்து ஃபயர் எட்ஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரீவியஸ்ன்னு இல்லை ரொம்ப பழைய பேட்டர்ன்லலாம் வந்து டெய்ல் வந்து ஃபயர் எட்ஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது. அது ஃப்ளார் அடிப்போம், ரெடி ஆகும். இன்றைக்கி ஜஸ்ட் இப்போ தான் டேங்க்லேருந்து இவனை பிடிச்சி உள்ளே போட்டது. இது போல் நம்மக்கிட்ட நிறைய பேர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்றதுலாம் கிடையாது, ரொம்ப லிமிட்டட். பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் தான் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இல்லை ஓவராலாகவே இதெல்லாமே கிளாசிக்காக. ஃபார்ம் விசிட்டர்ஸ் வில் டெஃபினெட்லி என்ஜாய், யூ வில் டேக். ஒரு பேர் எடுத்தால் கூட நல்லா எடுக்கணும், உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு அப்படின்றது இருக்கும். விசிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கிளாடல் அடிபட்டுட்டான் டாமினன்ஸ் பிளேயில். பின்னாடி அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா காப்பர் ஃபீமேல், அது கூட இவனை பேரப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இதான் சொன்னேன். ஸோ எட்ஜி இது ஓவர் ஆஃப் 3, பட் பிளண்ட் எட்ஜஸ்ஸு. இதெல்லாம் காம்படிஷன் கிரேடுக்கான ஃபிஷ்ஷு கிடையாது டெஃபினட்டாக. அந்த இதே வந்து டெய்ல் கட் பண்ணுவாங்க. இப்போது மலேசியாவில் இல்லைனா இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாண்டில் கூட காம்படிஷனுக்காக பண்ணால் காம்படிஷன் கிரேடுக்காக கட் பண்ண மாட்டாங்க, பட் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எட்ஜி மட்டும் டெய்ல் கட் பண்ணி அழகாக வந்து ஷார்ப் கிளாடல் காட்டுறதுக்காகவும் பண்ணுவாங்க. ஆனால் ரியல் ஜட்ஜஸ் பார்த்தாங்கன்னா கிளியராக தெரியும் அந்த மாதிரி இது டெய்ல் கட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கேலக்ஸியாக உங்களுக்கு அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா அந்த டாட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். இது வந்து ஆனால் பட் பேச்சஸோட இதில் வருது, அங்கங்கே இந்த இடத்துல இருக்க பாருங்கள், 1-2 அங்கங்கே தள்ளி இருக்குல்ல. ஸோ கேலக்ஸியாக கால் அவுட் பண்ணிக்கலாம். பட் இதோட ஃபீமேலுக்கானது நல்ல பேட்டர்ன், பெட்டர் பேட்டர்ன். எடுத்தாச்சுல, அது சூப்பராக.
Laya hobbyist. Laya hobbyist. Thank you, Madan. Thanks for covering up. ஒரு யூடியூபர் சேனலாகவே நீங்கள் அப்படின்னு நம்ம அப்படி அப்ரோச் பண்ணி இங்கே வந்ததே கிடையாது. பட் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலண்ட்டாவோ நிறைய அட்வைஸ் பண்ணுறது. நீங்கள் நான் சேனலில் நம்ம எதாவது போஸ்ட் பண்ணாலும் நிறைய அட்வைஸ் பண்ணி இப்படி பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஜஸ்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபிஷிலுமே கூட வேறு ஏதாவது நான் நல்லா இதுவாக எடுத்து கொடுக்கட்டுமான்னு நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம். கண்டிப்பாக. தேங்க்யூ.